கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, கன்னி லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, அன்பர்களே, உத்திரம் அத்தம் சித்திரை நட்சத்திரக்காரர் சுபகிருத வருஷம் இந்த மாதம் மிதுன மாதம் உங்களுடைய ராசிக்கு 10வது மாதம். 10ஆம் இடத்துக்கு சூரியன் பிரவேசமாக இருக்கக்கூடிய மாதம். ஜீவன ஸ்தானத்திலே உங்களுடைய விரையாதிபதி இருக்கார். கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் மாணவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பினுடைய காலகட்டம் சிறப்பாக தான் இருக்கும். எங்கே சேரலாம், எங்கே போய் அட்மிஷன் வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி, நீங்களே அதை வந்து செலக்ட் பண்ணக்கூடிய, முடிவு பண்ணக்கூடிய மாதமாக இதை வச்சுங்க. உங்களுக்கு நட்பு வட்டாரம் அவ்வளவாக செல்லாது. அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது பிரகாரம் நீங்கள் இருக்கிறது தான் நல்லது. குறிப்பாக சொல்லணுன்னா, பெண் நண்பர்களால், அது பிளஸ் டூ படிக்கிற மாணவனுக்கு கூட பெண் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அது அம்மா, அக்கா, தங்க, சித்தி, பெரியம்மா, அத்தை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்கள், பாட்டி, எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. 10ல் சூரியன் இருக்கு, 7ல் குரு செவ்வாய் சேர்க்கை, அப்புறம் செவ்வாய் ராகு சேர்க்கை அஷ்டமத்தில். உங்கள் 3ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் போகிறது நல்லது தான். அது ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். 9ல் இருக்கக்கூடிய சுக்கரன், அதாவது 8லேருந்து சுக்கரன் 9க்கு போய்டார், புதனோடு சேர்றார், புதன் அதுக்கப்புறம் சூரியனோட போய் சேர்ந்தார். உங்கள் ராசி அதிபதி புதன், சூரியனோட சேர்க்கை புதாதித்யம். புதாதித்யோங்கிறது எப்போவுமே படிப்பு புத்திசாலித்தனத்துக்கு கை கொடுக்கும். 9ல் இருக்கக்கூடிய சுக்கரன் 2ஆம் அதிபதி, குடும்பத்துக்கு ஆக உங்களுடைய எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். ராசிக்கு எல்லா விஷயங்களும் ஒரு கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். 23 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா செக்ஷன் மாறலாம், சப்ஜெக்ட் மாறலாம், உங்களுக்கு மேல் ப்ரமோஷன் கிடைக்கலாம், உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வுலாம் கூட கிடைக்கலாம். 37 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் வேலையிலே இருப்பவர்களுக்கு. இல்லைன்னா உங்கள் குடும்ப உறவு, கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு, இந்த பலன் கிடைக்கும். குடும்ப கட்டம் கொஞ்சம் தீரும், பணவரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி சில வேலைகள் நடக்கும், ஆனால் தவறான செயல்கள், தவறான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து அதுலேயும் கிடைக்கும், ஆனால் சுதாரிச்சுங்க. நீங்கள் பாட்டுக்கு தடாபடான்னு நமக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஜாக்கிர முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை படி அந்த உத்தியோகத்தில் நீங்கள் செயல்படுறது, வேலை செய்கிறது நல்லது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் உண்டு. புதுசு புதுசாக நீங்கள் போய் கஸ்டமரை பார்க்கலாம். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்லாம் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டப்படணும். நீங்களாக சொந்தமாக எப்படி போய் பேசினா எந்த மாதிரி நமக்கெல்லாம் சாதகமாக இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகிறது நல்லது. அது தானாகவே நடக்கும், கவலைப்படும். பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறையா பணம் போடணுன்றவங்க, தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு நிற்கிறவங்க தாராளமாக இந்த மாதத்தில் ப்ராஜெக்டை போடலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், இயந்திரங்களை விரிவுபடுத்தலாம், அதுக்கு நல்ல விளையாட்டுகள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு சம்பளத்துக்கு வேலை கிடைக்காமல் இவ்வளோ நாள் கட்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், வேலை ஆட்கள் கிடைப்பார். அதே போல் இந்த வயது இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா இன்னொரு குழந்தை கிடைக்கும். குழந்தையே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு.
அதுவும் குறிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டும் ஒன்றாவே பிறக்கும், ரெண்டும் பையனாகவே பிறக்கும். முதல்ல என்ன இருக்கோ அதுதான் அடுத்ததும் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் தான் இந்த மாதம் கன்சீவ் ஆனால் அதுதான் கணக்கு. ஆனால் அது நம்ம கையில் இல்லை. அந்த நேரங்களில் டெலிவரி டயத்தில் ஏதாவது மாற்றங்கள் வந்தாலும் நல்லது. இல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராகுவுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒன்றையே அடுத்ததும் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாற்றி கொடுத்துருவார். இந்த ராகு தான் அதுக்கு உண்டான ஆட்சி, இருக்கிறத அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் அவருடைய வேலை. அவர் எட்டில் இருக்கிறதுனால அது ஒரு யோகம் கூடத்தான் உங்களுக்கு. கணவன் மனைவி உறவில் தான், அப்பா மகள் உறவில், அம்மா மகன் உறவில் தான் கொஞ்சம் சில சிக்கல்கள் கடந்த காலங்களில் இருந்தது, அப்படியே தொடரும். அதை நீங்கள் மன சமாதானம் ஆனாலும் உங்களை சமாதானமாக விடமாட்டாங்க. யாராவது ஒருத்தர் பின்னாடி தூண்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலையுமே பழகக்கூடியவங்க, உண்மையிலையுமே பெரிய மனது உள்ளவர்கள், சொந்தக்காரங்கள்லாம் உங்களுக்கு உங்ககிட்ட தப்பு இருக்கா இல்லை உங்ககிட்ட சண்டை போடுறவங்ககிட்ட தப்பு இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க அட்வைஸ் பண்ணால் அதை கேட்டுக்கணும். அதை கேட்காம நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளால் கூட மாற்ற முடியாது. என்ன கிரகம்தான் இது, கோச்சார ரீதியை விட உங்கள் சொந்த ஜாதகம் தான் அதுக்கு வேலை செய்யும். அதுக்கு தான் சில யோகா அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த கேமத்துருமை யோகம், துருதரா யோகம்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சூரியனுக்கு 12-2 இருக்கக்கூடிய கிரகம், ராகுக்கு இது அல்லாத கிரகங்கள் இருக்கக்கூடியது, இதெல்லாம் ஜாதக அமைப்பில் இருக்கிறது. இதுக்கு மேலெல்லாம் நிறைய இருக்குது. யோகம், கரணம், நீங்கள் பிறந்த திதி, வசியம், உங்களுடைய நாடி, அடிநாடி, மத்திய நாடி, அந்த மாதிரி சில விஷயங்கள். அதுக்கு மேலே டிகிரி, பாகை, கலை பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாகை, இத்தனை பாகையில் இந்த கிரகங்கள்லாம் இருந்தால் இத்தனை பாகையில் இது வேலை செய்யும். அதையும் மேலே முக்குண வேலை, சாத்வீகம், ராஜசம், தாமசம் அப்படின்னுங்கிற வேலையில் பிறக்கக்கூடியது, இதெல்லாம் வச்சு தான் இந்த பலன்லாம். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த வயதுக்காரன் 46 வயசுக்கு மேலே 53 வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் பூசல்கள்லாம் சரியாயிடும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸெல்லாம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால் அடம் பிடிச்சிட்ருக்கிறவங்களுக்கு, பிடிவாதம் பிடிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் பலனை கொடுக்காது. அது அப்படியே தான் இருக்கும், நீங்கள் அப்படியே தான் போயிட்டு. நான் தான் முதல்லையே சொன்னேன், பெரியவங்க பிடிவாதமாக இல்லாமல் எது நல்லதோ அந்த நல்லதை நடக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகளை நம்மளுடைய மகன் மகளுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் உத்தியோகம் போகணும்னா குறிப்பாக சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்துலேருந்து முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் கிடைக்கலன்னா புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணலாம், பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் பறக்கலாம். எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும், ஏன்னா உங்ககிட்ட அறிவுத்திறன் ஜாஸ்தி. நடத்த முடியாத கம்பெனியை எடுத்து நீங்கள் சக்ஸஸாக நடத்தலாம். நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தை லாபத்தில் ஓட வைக்கலாம். தீர்வே காண முடியாத விஷயத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் பண்ணலாம். கவலையே படாதீங்க, அந்த திறமையெல்லாம் அந்த ராசிக்கு அடிப்படையிலேயே உண்டு. அது போக நான் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டே தான் இருப்பேன், கவலையோடு தான் இருப்பேன், எனக்கு எல்லாத்துலேயும் பயம் இருக்குன்னா அது அந்த ராகு கேதுவோட தாக்கம். இதை ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நின்னா பயம், உட்காந்தா பயம்ன்றான், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் எந்த கிரகமும் ஒத்துழைப்பு கொடுக்காது, ராகு கேது தான் அதுக்கு பலனை கொடுக்கும். பாம்பை போய் சினிமாவில் மட்டும் பாம்பை பிடிப்பாங்கன்னு நேரில் பிடிப்பாங்களா அவங்க? ஏன்னா சினிமாவில் பழக்கப்பட்ட பாம்பு, சொல் பேச்சை கேட்குற பாம்பு பிடிச்சிக்குவாங்க. நேரில் பிடிச்சிட முடியுமா?
யாராக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தை கொடுக்கக்கூடியது சர்பம், காம் சர்பம் அப்படின்னு. சர்ப்பங்களில் நாகத்தில் அஷ்டநாகம்னு இருக்கு, அதெல்லாம் பின்னாடி ஒரு நாள் விளக்கலாம், தப்பு இல்லை. 46 வயசுலேருந்து 53 வயசு வரைக்குமே அமைதி அடக்கம் அதில் ஆனந்தம். அப்பா அம்மாவினுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக அக்கறை தேவை. காற்று மழை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக போக வேண்டாம். உடம்பில் எப்போவுமே கொஞ்சம் சூடு இருக்கணும். சூடான இடத்துல இருக்கிறது கன்னிராசிக்கு சிறப்பு. 53 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் குடும்பத்துக்காகவே எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. ஒரு விஷயத்தை கூட மாற்றாதீங்க. ஏற்கனவே என்ன பண்ணிட்டுருக்கீங்களோ அதையே செய்யுங்க, அதுதான் நல்லது. 63 மேலே 74 வயது வரை இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு இடம் மாறுதல் கிடைக்கும். வாடகை வீடுனா வேறு வாடகை வீடு கூட போகலாம், இல்லை சொந்த வீட்டுக்கு போகணுங்கிற அந்த முயற்சியானது பலன் கொடுக்கும். கண்டிப்பாக வீடு மனை நிலமெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம், வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். உங்களுடைய சேமிப்பு மேலே கொஞ்சம் கடன் இதெல்லாம் வைக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். தொழில் முனைவோர்கள், வேலையில் இவ்வளோ நாள் இருந்துட்டே நான் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை இந்த காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 5 இடத்துல சனி வக்கரகதி ஆயிடுச்சு, அதனால் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய திட்டமிடுதல் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 73 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் நாம் முதல்ல சொன்ன மாதிரி நீருனாலையும் நெருப்புனாலையும் சில கஷ்டங்கள் வரலாம். நடக்கக்கூடிய அன்பர்கள் நடந்தே தான் போவேன், சைக்கிளில் தான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டியில் கூட போகும்போது யாராவது துணையோடு போகிறது நல்லது. மீண்டும் சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.